வெல்கம் பேக் டு ஜேடிகே டிவியின் லிட்டில் ட்ராப்ஸ். நம்ம எல்லாருடைய உள்ளத்திலேயுமே ஒரு ஆசை உண்டு, அநேகரை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உண்டு. அநேகர் என்னை பார்க்கணும், அவங்க என்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படிங்கிற விருப்பம் நிறைய பேருக்கு உண்டு. எல்லாருடைய உள்ளத்திலையுமே இந்த விருப்பம் உண்டு. சிறு பிள்ளையுடைய உள்ளத்தில் கூட அந்த விருப்பம் இருக்கு, மற்றவங்க என்னை பார்க்கணும், நான் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கு. ஒரு தடவை ஒரு சின்ன பிள்ளையையும் இல்லை வயதானவர்களை கூட நாம் ப்ரேஸ் பண்ணோம், அப்ரிஷியேட் பண்ணோம், மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருது. அவங்க செய்த காரியத்தை திரும்ப திரும்ப செய்கிறாங்க, இன்னும் நல்லா செய்கிறாங்க, அந்த ஆசையும் அதிகரிக்கும். அநேகரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை, இது ஒரு கம்பல்ஷனாகவே சிலருடைய உள்ளத்தில் இருக்குது. சில நேரத்தில் இது வலியையும் வேதனையையும் ஒரு பாரத்தையும் கூட கொண்டு வந்துடுது உள்ளத்தில், அநேகரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற வாஞ்சை. ஆனால் இந்த அநேகரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த காரணம், நாம் செய்யும் எல்லா நல்ல காரியத்திலையுமே அது இருக்குமானால் நம் வாழ்க்கையே ஒரு பாரமான வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அநேகர் இன்னைக்கு அதற்காக தானே நல்ல காரியத்தெல்லாம் செய்கிறாங்க, நல்ல விஷயத்தை செய்கிறாங்க, பெரிய காரியங்களை செய்கிறாங்க. காரணம் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் ஒரு நேரத்தில் அந்த இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய மக்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் குறைந்து போகலாம். வயது சென்ற பிறகு ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சிருது, யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ண முடிகிறதில்லை. ஆனால் அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டாங்க, அவங்க இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்க கூட போட்டி போட முடியலன்னு நிறைய வயதானவர்கள் அப்படியே அமைதியாக வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. என்னால் எதுவும் செய்ய முடியலை என்று உட்கார்ந்துடுறாங்க. செய்ய முடியாமல் இல்லை, அவங்களால நன்மைகளை செய்ய முடியும். ஏற்கனவே செஞ்ச காரியத்தை அதே போல் செய்ய முடியும், ஆனால் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண முடியலன்னு ஒரு எம்டி ஃபீலிங் உள்ளத்தில் வந்துடுது. அதனால் அவங்களுக்கு எதையுமே செய்ய விருப்பம் இல்லாமல் மாறிடுறாங்க. ஆனால் நம்ம முதல்ல இருந்து இந்த மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போயிடாமல், நன்மைகளை நான் செய்வேன் ஆனால் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இல்லை, நன்மைகளை நன்மைகளுக்காகவே செய்வேன் அப்படிங்கிற ஆட்டிடியூடை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம். மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இல்லை, நான் நன்மைகளை செய்யணும், நன்மைகளை விரும்பணும், நல்லவனாக இருக்கணும். அதற்கு காரணம் தேவன் கட்டளையிட்டார், இதுதான் நன்மை, இது என் வாழ்விலே நன்மையை கொண்டு வரும் என்ற காரணம்தான். நாம் செய்யும் எல்லா நன்மைகளுக்கும் பின்னாக இருக்க வேண்டும். மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற காரணம் பின்னாக இருக்கும் பொழுது அது நிரந்தரமாக இருக்காது. கொஞ்ச நாள் நன்மைகளை செய்வோம், அந்த ப்ரேஸ் அப்ரிசியேஷன் நம்ம வாழ்க்கையில் கிடைக்காம போகும்போது எல்லாத்தையும் அப்படியே விட்டுருவோம் இல்லையா. அதனால் இந்த பாரத்தை கொஞ்சம் இறக்கி வச்சு நன்மைகளை பாரமே இல்லாமல் சுதந்திரத்தோடு செய்வோம். அநேக நன்மைகளை செய்வோம், அநேகருக்கு பிரயோஜனமாக மாறிவிடுவோம்.